தொடர்ந்து பூஜை செய்தால் என்ன நன்மைகள் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பொருளுதவி செய்து அன்னதானம் செய்ய வாய்ப்பு தருவார்கள். ஸோ அதே சமயத்தில் தொடர்ந்து பூஜை செய்து வந்தால் பண்புள்ள தொண்டர்கள் சேர்த்து விடுவார்கள். முடியா பிறவி தலைவது இடுதலை சற்றும் கருதேனை போதமில்லேனை அன்பால் கெடுதல் இல்லா தொண்டரில் கூட்டியவானார் அருணையினாதன். இடுதலை சற்றும் கருதேனை, பிறருக்கு கொஞ்சம் கூட கொடுக்கக்கூடிய மனம் இல்லாதவன் நான். இடுதலை சற்றும் கருதேனை போதமில்லேனை, ஞானத்துக்குரிய அறிவு சிறிதுமில்லேனை இல்லாதவன். அன்பால் கெடுதல் இல்லா தொண்டரில் கூட்டியவா. அகத்திய சன்மார்க்க தொண்டர்கள் எந்த வகையிலும் ஆசானு கெடுவர் செய்ய மாட்டார்கள், நன்மைதான் செய்வார்கள். இந்த கூட்டத்தை யார் உருவாக்கியது? ஆசா ஞான பண்டிதனும் அகத்தீஸ்வரனும் திருமூல தேவனும் நந்தீஸ்வரன் உருவாக்கிய கூட்டமாகும். அன்பால் கெடுதல் இல்லா தொண்டரில் கூட்டியவா. கிரவுஞ்ச வற்பை அடுதலை சாதித்த வேலோய் பிறவியற இச்சிறை விடுதலை பட்டது விட்டது பாசவினை என்றுன்னார் அருணையினார். சிறையை இந்த ஆன்மா வந்து சிறைப்பட்டுள்ளது. அவர் என்ன செய்திருக்கிறார்? கருணையே இல்லாத எனக்கு, பிற உயிர்களுக்கு அன்னதானம் செய்வோ பிற உயிர்களுக்கு அன்பை காட்டக்கூடிய எண்ணமே இல்லாத எனக்கு கருணை காட்ட முடி செய்திருக்கிறாய். இடுதலை சற்றும் கருதேனை போதமிலை, போதனை ஞானம் போதமில்லை. அன்பாக கெடுதல் இல்லா தொண்டரில் கூட்டியவா. கிரவுஞ்ச ஒற்பை பெரிய மலையை அடுதலை சாதித்தவீரோ பிறவியற இச்சிறை விடுதலை பட்டது விட்டது பாசவினை விளங்கினர். இப்போ என்ன செய்கிற மனிதர்கள் இந்த உடம்பை இருந்து விடுபட வேண்டும். சிறை ஆன்மா வந்து சிறைப்பட்டுள்ளது. எங்கே சிறைப்பட்டுள்ளது? வலிமை பொருந்திய கோட்டை, இந்த மும்மலமாகிய கோட்டை. இந்த கோட்டையில் ஆன்மா விடுவாது, ஆன்மா அகப்பட்டிருக்கு. ஆன்மா விடுதலை பெற வேண்டும். அப்போ ஆன்மா இப்போ விடுதலையாகும். தேகம் சுத்தி ஆக வேண்டும். தேக சுத்தி எப்போ ஆகும்? ஞானிகள் தேக சுத்தி செய்தவர்கள், காய் சித்தி செய்து கொண்டவர்கள். காய் சித்தி என்பது என்ன? காமத்தை விட்டுழித்தவர்கள் அதான் காய் சித்தி சேர்ந்தவர்கள். காமம் கடுகளவு இருந்தாலும் மீண்டும் பிறவி வந்துவிடும். கடுகளவு பாவம் இருந்தாலும் மீண்டும் பிறவி வந்துவிடும். கடுகளவுக்கு கோபம் இருந்தாலும் மீண்டும் பிறவி வந்துவிடும். அப்போ சாந்தமே வடிவான எண்ணங்கள், சாந்தமே வடிவான செயல்பாடுகள். அப்போ என்ன செய்கிறார்கள்? காமதேகத்தை ஒழித்தவர்கள். அப்போ அந்த மீண்டும் பிறவி காரணமாக இருக்க காமதேகத்தை உடைத்தறிய வேண்டும். அப்போ அது என்ன செய்ய வேண்டும்? ஞானியை ஆசானை கேட்க வேண்டும். எந்த உணவை சாப்பிடணும் அப்போ சொல்லுவார். நீ சைவ உணவு சாப்பிட்ணும், உப்பு இல்லாமல் சாப்பிடணும் சொல்லுவாங்க. எவ்வளோ நீ சாப்பிட்ணும்? நான் அதை சொல்கிறேன், நான் சொல்கிற மட்டும் செஞ்சுட்டு வா, ஏற்று பேசாத. என்ன சொல்கிறான் செஞ்சுட்டு வா. ஆசான் என்ன சொல்கிறான் செய், சொன்னபடி கேட்பதற்கு தொண்டனாக்கினார். என்ன சொல்கிறனோ அதை செய், சாப்பிட்ணும் சாப்பிடணும்னு எடுத்தே நிறுத்திக்க. சொன்னபடி கேட்பதற்கு தொண்டனாக்கினார். ஆசான் உணவு தந்துக்கிட்டே இருப்பார். அப்போ அந்த உணவு சைவ உணவாக இருக்கும். புலால் பருத்தும் உயிர் வளத்தை வீர்த்தும் சைவ உணவு மேற்கொண்டே வருவார்கள். அப்போ அதை சைவ உணவு மேற்கொண்டு சைவ உணவு மேற்கொண்டும் தியானம் செய்தும் வரும்போது அசுத்தங்கள் நீங்கிவிடும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.